பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து உயிர்த்தெழுந்த மிகவும் புனிதமான இந்த இரவில் திருச்சபை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை ஒன்று கூடி வந்து விழித்திருந்து மன்றாட அழைக்கின்றது. இவ்வாறு நாம் ஆண்டவருடைய பாஸ்காவை நினைவு கூர்ந்து இறை வாக்கை கேட்டு அவர் இறந்து உயிர்த்த பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடி அவர் சாவின் மீது கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு கொண்டு அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில் நாம் ஆலயத்தில் ஒன்று கூடி வந்து ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த போதிலும் நாம் நம்முடைய இல்லங்களில் நாம் ஒன்று சேர்ந்து நாம் இத்திருப்பலியிலே நாம் மனதளவில் ஒன்றித்து கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மையும் இந்த உலகத்தையும் இறைவன் காப்பாற்ற வேண்டும், அனைவருக்கும் நற்சுகத்தை தர வேண்டும், புதிய வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழா நாளிலே நாம் இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். இறைவன்
ஒளியாக இருக்கின்றார். ஒளி இருக்கின்ற இடத்தில் இருளுக்கு இடமில்லை. இதோ கிறிஸ்து ஒளியாக திகழ்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற விதமாக இப்பொழுது பாஸ்கா திரியானது ஏற்றப்படுகிறது. இறைவன் நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து இருள் சூழ்ந்த நிலைகளையும் இருளடைந்த நிலைகளையும் நீக்கி நமக்கு புத்தொளியும் புது எழுச்சியும் புது வாழ்வும் தர வேண்டும் என்ற நம்முடைய எண்ணத்தின் ஆவலோடு இப்பொழுது இந்த பாஸ்கா திரியை நாம் பற்ற வைக்கின்றோம். கிறிஸ்துவின் ஒளி நமக்கு அகையிருள் அகற்றி ஒளி தருவதாக. மகிமையுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி அகையிருள் அகற்றி அருள் ஒளி தருவதாக. கிறிஸ்துவின் ஒளியிதோ கிறிஸ்துவின் ஒளியிதோ பாஸ்கா புகழுரை பாடப்படுகிறது. வானக தூதரணி மகிழ்வதாக இப்புனித இரவில் பெரும் மகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியார் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென்று உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூறுவதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொழியால் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன். என்னுடல் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்ந்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே, திருவிளக்கின் பேரொளியே என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புலப்படாத இறைவனாகிய எல்லா வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாக கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் முன்னோரான இஸ்ரேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவே தான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராயெழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பில் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிறக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்து அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு தின்னமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளிவெறும் நான் மகிழ்வுரை இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோர்க்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை இப்புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தடலாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தேயிலிருந்து பல விளக்குகளை ஏற்று தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ
உள்ள வளர்க்கப்படுகின்றது. வில்லுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாட்சிக்காக தேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இடிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடி வெள்ளி எழும்போதும் இது சுடர் விட்டு எரிவதாக. ஒரு போதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகள் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. இப்பொழுது நாம் இறைவாக்கு வழிபாட்டிற்கு கடந்து செல்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவழிபாட்டை இத்திருவிழிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறை வார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை இட்டு செல்வாராக. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 மற்றும் அதிகாரம் 2. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீரெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளிதர
விண் விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும், இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும், திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும், இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம், அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும், எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்கு உரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாள்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்தவும் மக்கள் இவரை கண்டுணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டாம் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அள வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார்.
இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலுக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பு மேகமுமான மேகத்தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களுக்கு தேர்களின் சக்கரங்களையும் அவர் புதைந்து போகச் செய்தால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து தாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன்முனையை திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை கடல் நடுவில் அமைத்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மட்டும் கடலுக்குள் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாட்களில் எகிப்தியரிடம் நின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டிய செயல் புரிந்ததை உணர்ந்த ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு.
மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றி அரும் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓரினத்தாரை பாரவோனின் கொடுமையிலிருந்து விடுவித்து அவ்வாறே புதுபிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றே. எனவே உலகமாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரவேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மூன்றாம் வாசகம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள், நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள், நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேச்சினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிறையின மக்களை அழைப்பாய், உன் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர், ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள்.
கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உலகின் ஒரே எதிர்நோக்கு நீரே. இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளை உம் இறைவாக்கினர்களின் வழியாக முன்னறிவித்தி இன்றைய காலங்களில் மறை நிகழ்வையும் வெளிப்படுத்தினீ. உமது தூண்டுதலால் அன்றி உம் நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் வளம் பெறாது என்பதால் உம் மக்களில் இறையாவல்களை கனிவுடன் பெருக செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான்காம் வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறை வாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 16-17 and 18-28 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில்
வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடந்ததையெல்லாம் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினார். நான் அவர்களை வேட்டி நிறத்தினாடியே சிதறடித்தேன். அவர்கள் நாடெங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கு ஏற்பவும் செயல்களுக்கு ஏற்பவும் அவர்களுக்கு திருப்பிட்டேன். வேட்டி நிறத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினர்களிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றி நடத்தினாரிடையே தீட்டுப்படுத்திய என் தீர்ப்பை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றி நடத்தினாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போதே நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேட்டி நிறுத்தாமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்றாடுவோமாக இறைவா. பாஸ்கா மறை உண்மையை கொண்டாடு இரு உடன்படிக்கை நூல்களில் இருந்தும் எங்களுக்கு கற்பிக்கின்றே. உமது இரக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியருடும். இவ்வாறு இக்காலத்தில் உமருட்கொடைகளை அறிந்து கொள்ளும் நாங்கள் வரவிருக்கும் கொடைகளை உறுதியாய் எதிர்பார்த்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்காக பாடுகளை ஏற்ற இறைவன் சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். மறித்த மூன்றாம் நாள் அவர் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்ட வெற்றி வேந்தராய் அவர் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகின்ற இந்த வேளையில் ஆண்டவருடைய உயிர்ப்பில் நாம் அனைவரும் அகமகிழ்ந்து உன்னதங்களிலே கீதத்தை பாடி மகிழ்வோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றேன். உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் முன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமுகத்திலிருந்து இப்பொழுது வாசகம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும், ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய பரிசுத்தனல் சேர்ந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கி மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 1-10 வரை. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறைக்கு பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தோர் போலாயினர். அப்பொழுது வானதுதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்கொண்டிருக்கிறார், அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அப்பொழுது இயேசு அவரிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர், உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையையும் நமக்கு தருகின்றது. இன்றைய இறைவாக்குகளை நாம் வாசிக்க கேட்டோம். இறைவன் எவ்வாறு மனிதனை படைத்தார், மனிதன் எவ்வாறு பாவத்திலே விழுந்தான், வீழ்ந்த மனிதனை இறைவன் எவ்வாறு மீட்டார் என்கின்ற அந்த மீட்பின் வரலாற்றை இறை வார்த்தைகளின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆதி மனிதன், ஆதி பெற்றோரின் வழியாக பாவம் நுழைந்து நம்முடைய வாழ்விலே சாவும் வந்தது. ஆனால் புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவால், அவருடைய கீழ்ப்படிதலால், சிலுவையின் மரணத்தால், அவருடைய உயிர்ப்பினால் நாம் மீண்டும் புதிய அருள் வாழ்வை பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த மீட்பின் வரலாறு நமக்கு உணர்த்துவது இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார் என்பதைத்தான். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், இறைவனால் வழிநடத்தப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் இறைவனை விட்டு பிரிந்த நேரத்திலும் இறைவன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை, நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்று அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி, அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகின்றவராக, பாவத்திலே விழுந்து கிடந்த மனிதனை மீட்கின்றவராக அந்த இறைவன் திகழ்கின்றார் என்பதை
இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு உணர்த்தி இருக்கின்றது. எனவே இறைவன் புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய மகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். அவருடைய சாவின் வழியாக நாம் அவரோடு பாவத்திற்கு புதைக்கப்பட்டு நாம் அவரோடு மீண்டுமாக உயிர்த்தெழுந்திருக்கின்றோம். கிறிஸ்துவின் மறைவுடலின் உறுப்புகளாய் இருக்கிற நாம் கிறிஸ்து பெற்ற மகிமையை நாமும் அடைவோம் என்பதை நமக்கு நம்முடைய திருமுழுக்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றது. தலையாகிய அவர் பெற்ற மகிமை அவருடைய உறுப்புகளாகிய நாமும் பெறுவோம் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்து இயம்புகின்றது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். அவரை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். சிலுவை மரணத்தை அவருக்கு கையளித்தார்கள். அவரை கொன்று அவரை கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள். அவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது என்று நினைத்த அவர்களுக்கு இதோ இறைவன் உயிர்த்தெழுகின்றார், உயிர்த்தெழுந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு அடியாக, சாவை வென்று வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கின்ற இறைவனுடைய செயல்பாடு அவர்களுக்கெல்லாம் ஒரு தோல்வியாகத்தான் முடிந்தது. ஏனென்றால் இறைமகன் இயேசு வெற்றி வீரராய் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் அனைவருமே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையையும் புதிய வாழ்வையும் தருகின்ற ஒரு நிகழ்வாக, ஒரு அனுபவமாக நமக்கு மாறுகின்றது. ஒருமுறை மறைக்கல்வி வகுப்பிலே ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை எல்லாம் பார்த்து, புதிய வாழ்வு, புதிய பிறப்பு, நியூ லைஃப், நியூ பர்த், இதை குறித்து காட்டுகின்ற விதமாக நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய மாணவர்களை அவர் கேட்கின்றார். அனைவரும் சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒரு சிறிய டப்பாவிலே அவர்கள் நினைத்த ஒவ்வொரு பொருளையும் அதற்குள்ளாக வைத்து கொண்டு வந்து அந்த வகுப்பறையிலே வைக்கின்றார்கள். அப்பொழுது அந்த மறைக்கல்வி ஆசிரியர் ஒவ்வொன்றாக திறந்து பார்க்கின்றார். ஒவ்வொன்றையும் திறக்கின்ற பொழுது ஒரு முதலாவது அந்த டப்பாவிலே அங்கே ஒரு கொழுந்து, ஒரு செடியினுடைய கொழுந்து இருக்கிறது. அதை பார்த்தவுடனே அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பாராட்டினார், வெரி குட், நல்ல ஒரு அடையாளம் என்று சொன்னார். அதன் பிறகு இன்னொரு டப்பாவை திறந்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு அழகிய மலர் இருக்கிறது. அந்த மலரை பார்த்தவுடனே அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அந்த மாணவனையும் பாராட்டுகின்றார். இவ்வாறாக எல்லாவற்றையும் பாராட்டி கொண்டு வருகின்ற பொழுது கடைசியாக ஒரு டப்பாவை திறந்து பார்க்கிற பொழுது அது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து, ஏன் உன்னுடைய டப்பாவிலே ஒன்றுமே இல்லை என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த மாணவன் சொல்லுகின்றான், இயேசுவினுடைய கல்லறையும் அது வெறுமையாய் இருந்தது. அங்கேதான் இயேசு உயிர்த்தெழுந்து நமக்கு புதிய வாழ்வை தந்தார். எனவே இந்த டப்பாவிலே வெறுமையாய் இருப்பது ஒரு புதிய வாழ்வை நமக்கு வெளிப்படுத்துகின்றது என்று அந்த மாணவன் சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த வெறுமையாய் இருக்கின்ற கல்லறை ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு, நம்முடைய விசுவாசத்திலே நமக்கு ஒரு உறுதியை தருகின்றது. கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நாம் அவரை பற்றி பேசுவது, அவரை பற்றி நாம் நற்செய்தி அறிவிப்பது, இவையெல்லாம் வீணாக போகிறது என்று புனித பவுலடியார் சொல்லுகின்றார். எனவே ஆண்டவருடைய உயிர்ப்பில்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது அடித்தளமிடப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு தான் நமக்கு விசுவாசத்தின் வாழ்வாக அது அமைந்திருக்கின்றது. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு வீண். எனவே கிறிஸ்துவையே நாம் மையமாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதே போல நாம் யோவானுடைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது 20 அதிகாரத்திலே 1-9 இருக்கின்ற வசனத்திலே நாம் ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அதில் முக்கியமாக நாம் பார்க்கின்ற புனித யோவான்
அவருடைய நிலையை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது அவர் மூன்று விதமான நிகழ்வுகளிலே அந்த இயேசுவோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த முதலாவது நிகழ்வு என்பது அவர் இந்த ராவுணவின் போது இயேசுவின் அருகிலே அமர்ந்து அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார் என்ற அந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு மிக அருகாமையிலே இருக்கின்ற ஒரு பேரு, ஒரு அனுபவம், ஆண்டவருக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு அனுபவம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மற்ற சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போகின்றார்கள். ஆனால் அங்கே யோவான், அங்கே மரியாள், மற்ற பெண்களோடு அவரும் யோவானும் அங்கே இருக்கின்றார். அங்கேதான் இயேசு இவரேவும் தாய் என்று அந்த அன்னை மரியாவை அவருக்கு தாயாக கொடுக்கின்றார். இவரேவும் மகன் என்று நம்மை யோவானை அங்கே அன்னை மரியாவுக்கு மகனாக நம்மை கொடுக்கின்றார். எனவே இந்த இரண்டாவது அனுபவம் என்பதும் அங்கே சிலுவை அடியிலே மிக நெருங்கிய ஒரு அனுபவமாக, ஒரு நெருங்கிய உறவின் அனுபவமாக அங்கே அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்ப்பது இயேசுவினுடைய உயிர்ப்பு. இயேசு உயிர்த்து விட்டார் என்று அந்த மகள மரியா அங்கே சீடர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அனைவரும் விரைந்து ஓடுகிறார்கள், கல்லறைக்கு ஓடுகிறார்கள். பேதுரு ஓடுகிறார், ஆனால் இவர் இளைஞராக இருப்பதால் முன்பாகவே ஓடுகிறார், ஆனால் உள்ளே செல்லவில்லை. ஆனால் அங்கே மகள மரியா பார்க்கின்றார், பேதுரு உள்ளே நுழைந்து பார்க்கின்றார். ஆனால் அவர்கள் கண்டார்கள், பார்த்தார்கள், வெறுமையான கல்லறையை பார்த்தார்கள். ஆனால் யோவானை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் கண்டார், அவர் நம்பினார். அத்தகைய ஒரு அனுபவம் அங்கே யோவானுக்கு கிடைக்கின்றது. எனவே ஆண்டவருக்கு நாம் அருகாமையிலே இருக்கின்ற வாழ்வு, ஆண்டவருக்கு மிக நிறைவாக நம்முடைய வாழ்வை கொடுத்து நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கு மிக அருகாமையிலே வாழ்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு இறை அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்ற வாழ்வாக அமைகின்றது. எனவே அந்த வெறுமையான கல்லறை அவர் உள்ளே நுழைந்தார், கண்டார், நம்பினார். அத்தகைய ஒரு நினைவுதான் நம்முடைய வாழ்விலும் வர வேண்டும். நாம் பல இடங்களுக்கு செல்கின்றோம், ஆலயத்திற்கு வருகின்றோம், காண்கின்றோம், ஆனால் நம்புகின்றோமா? அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். இறைவனை நம்புகின்றவர்களாக, அவருடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு வெற்றி வாழ்வாக, எதையும் சாதிக்கின்ற வாழ்வாக, எத்தகைய துன்பங்கள் இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து நிறைவான ஒரு வாழ்வு உண்டு என்பதை உள்ளத்திலே விசுவாசித்தவர்களாக, உயிர்த்த இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு, எதையும் எதிர்கொள்ளுகின்ற சக்தியோடு நம்மால் வாழ முடியும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர், இதோ உலக முடிவுரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் உயிர்த்த ஆண்டவராக, என்றும் வாழ்பவராக அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கின்ற இந்த காலத்தில் நாம் பாடுகளை ஏற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலவிதமான துன்பங்களையும் நோய்களையும் நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுதான் முடிவு என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. இதுதான் முடிவு என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. கல்லறையிலே நாம் அடக்கம் செய்யப்பட்டு விட்டோம், நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு எவ்வாறு அவர் சிலுவை மரணத்தை ஏற்று இறந்து அடக்கம் செய்யப்பட்டார், அது முடிவல்ல. அந்த முடிவுக்கு பிறகு ஆண்டவர் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே, கடவுள் தன்மையிலே இருந்த அவர் மனிதனாக மாறுகின்றார், மறு உடல் ஏற்கின்றார், சிலுவை மரணத்தை ஏற்கின்றார், அவர் சிலுவையிலே அறையப்படுகின்றார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் அவரை உயர்த்தினார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு முன் உணர்த்தினார். தன்னுடைய பாடுகளை பற்றி எல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே உமக்கு இது வேண்டாம் என்று தான் சீடர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் எல்லா மறைநூலையும் கற்று தேர்ந்தவர்கள், அவர்களால் தங்களிடையே இருக்கின்ற மெசியாவை அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் யோவான் கண்டார், விசுவசித்தார். நாமும் கூட காண்கின்றோம், அவரை பற்றி கேள்விப்படுகின்றோம், அவரை பற்றி அறிந்து கொள்கின்றோம்,
அவருடைய அந்த உயிர்ப்பின் ஆண்டவருடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாறி நாம் அவரை கண்டோம், அவரிலே விசுவாசம் கொண்டோம் என்று வாழ்கின்ற வாழ்வாக நமது வாழ்வு மாற வேண்டும். எனவே இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கின்ற இந்த காலத்தில் நாம் சோர்ந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் வேதனைகளும் வருகிற பொழுது சோர்ந்து விடக்கூடாது. பலவிதமான தோல்விகளையும் சவால்களையும் சந்திக்கின்ற பொழுது நாம் சோர்ந்து விடக்கூடாது. இவைகளெல்லாம் நம்மை பலப்படுத்துகின்ற காரணங்கள். இவையெல்லாம் நம்மை மீண்டுமாக மிக வல்லமையோடு செயல்படுவதற்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற காரணங்கள். நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் தருகின்ற தருணங்கள். இறைவன் நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்துகின்றார். இறைவன் நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்துகின்றார். அவரிலே நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நம்மை ஆழப்படுத்துகின்றார். எனவே இத்தகைய துன்பங்களும் வேதனைகளும் நோய்களும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற வேளையிலே நாம் துவண்டுவிடப் போக வேண்டிய அவசியமில்லை. மரித்த ஆண்டவர் மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். நாமும் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவோம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். ஏனெனில் நாம் உயிர்ப்பின் மக்களாக இருக்கின்றோம், உயிர்த்த ஆண்டவரின் மக்களாக இருக்கின்றோம். இதுவரை சோக கீதங்களாக நம்முடைய வாழ்வுகள் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் இனி பாடப்போவது அல்லேலூயா என்னும் துதிகீதம்தான், அல்லேலூயா என்னும் வெற்றி கீதம்தான். உயிர்ப்பின் மக்களாகிய நம்முடைய கீதங்களாக இருக்கின்றது, இருக்கப் போகின்றது. எனவே ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் அனைவரும் சோர்ந்து போகின்றவர்கள் அல்ல, மரித்து போகின்றவர்கள் அல்ல, மாறாக உயிர்க்கப் போகின்றவர்கள், உயிர்ப்பின் மக்களாக வாழப்போகின்றவர்கள் என்பதை உள்ளத்திலே நிறுத்தி நாம் உயிர்த்த ஆண்டவரின் ஆற்றலோடு சக்தியோடு அனைத்தையும் எதிர்கொள்வோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு உங்களுடைய வாழ்விலே நிறைவையும் மகிழ்வையும் நலன்களையும் உடல் சுகத்தையும் கொடுத்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். மூன்றாம் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. மைக் மைக் உடனே